வாசிப்போம். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என யாரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பிடவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 8 இறை வார்த்தைகள் 10 மற்றும் 11. தியானிப்போம். கிறிஸ்தியுடன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை எப்பொழுதுமே தீர்ப்பிட்டுக் கொண்டே இருந்தானா? இட்லி செய்தால் ஏன் தோசை செய்யவில்லை, தோசை செய்தால் ஏன் இட்லி செய்யவில்லை, முட்டையை பொறித்து வைத்தால் ஏன் அவிக்கவில்லை, அவித்து வைத்தால் ஏன் பொறிக்கவில்லை என்று பழி சொல்லி தீர்ப்பிட்டுக் கொண்டே இருந்தானா? ஒரு முறை இந்த மனைவி முட்டையை பொறிக்கின்ற பொழுது, பொறித்தால் தானே அவிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் என்று ஒரு முட்டையை பொறித்தும் மற்றொரு முட்டையை அவித்தும் வைத்தாளாம். அதை பார்த்த கணவன் அவளை அழைத்து, உனக்கு அறிவே இல்லையா, பொறிக்க வேண்டிய முட்டையை அவித்திருக்கின்றாய், அவிக்க வேண்டிய முட்டையை பொறித்திருக்கின்றாய் என்று குறை கூறினானாம், தீர்ப்பிட்டானாம். அன்பார்ந்தவர்களே, குறை கூறுபவர்கள் இருக்கும் வரை குடும்பத்தில் உறவு வளராது, அன்பு வளராது என்று நாம் மற்றவரை தீர்ப்பிடுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகின்றது. நீங்கள் பிறரை தீர்ப்பிட துவங்கினால் உங்களுக்கு அன்பு செய்ய நேரமே இருக்காது என்று அன்னை தெரேசா அவர்கள் கூறுகின்றார். விவிலியத்திலே ஆதாம் ஏவாளை தீர்ப்பிடுகின்றார். இந்த பெண்தான் எனக்கு அந்த கனியை கொடுத்தான். தொடக்க நூல் 3:8-13 வரைக்குள்ள இறை வசனம். சவுல் சாமுவேலை தீர்ப்பிடுகின்றார், குறித்த நேரத்தில் வரவில்லை, அதனால்தான். 1 Samuel 3:11-14 வரைக்குள்ள இறை வார்த்தை. நாத்தான் தாவீதை தீர்ப்பிடுகின்றார், செய்த தவறு என்று 2 Samuel 12:1-13 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசுவை இவன் பேய்களின் தலைவனான பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் என்று தீர்ப்பிட்டார்கள். மத்தேயு 12:22-23 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவரை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள், ஆனால் இயேசு எவரையும் தீர்ப்பிடவில்லை, எவரையும் தீர்ப்பிட நமக்கு சொல்லவும் இல்லை. நம்மை சுற்றி இருப்போரை அன்பு செய்யதான் கூறியிருக்கின்றார். பிறர் கண்ணில் இருக்கின்ற தூசியை பார்க்கின்றாய், உன் கண்ணில் இருக்கின்ற மறுக்கட்டையை பார்ப்பதில்லை என்று நமக்கு கூறுகின்றார். அப்படி என்றால் எவரையும் தீர்ப்பிட நமக்கு இயேசு கிறிஸ்து கூறவில்லை. தீர்ப்பிடுகின்ற பொழுது அங்கு உறவு வளராது, அங்கு அன்பு வளராது, அது பிறரை காயப்படுத்தும், நம்மையும் வளர்த்து எடுக்காது. எனவே அன்பார்ந்தவர்களே, பிறரை கிண்டல், நகைச்சுவை, காமெடி என்ற பெயரிலே நாம் தீர்ப்பிட்டு பலரை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலத்திலே இத்தகைய ஒரு செயல் எண்ணம் நம்மிடையிருந்து மாற வேண்டும் என்று நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். மாசற்ற இறைவா, எங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ளவும் பிறரை வீணாக தீர்ப்பிடாமலும் இருக்க எங்களுக்கு நல் மனதை தந்தருளும். ஆமேன். செயல்படுவோம். கல்லறைகளை சந்தித்து இறந்தவர்களுக்காக ஜெபிப்போம்.